அன்று அந்த பயானை முடிந்து மறுநாள் காலையில் அந்த ஊரிலுள்ள ஒரு முக்கியமான தௌஹீத்வாதி ஆலிமாகிய ஷாஹுல் ஹமீத் கமாலுத்தீன் மதனி அவர்கள் என்னை சந்தித்து சில கருத்துக்களை பரிமாறினார். அந்த கருத்துக்களின் விளைவாக ஒரு மகாநாடே அப்பொழுது நடந்தது. அது பயான் மாநாடு அல்ல, விவாத மகாநாடு. தமிழகத்தில் நடந்த முதலாவது விவாத மகாநாடு அதுதான். அதனை நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது கமாலுத்தீன் மதனி பள்ளி வாசலில் நாம் வீடியோ எடுப்பது கூடுமா ஒழுக்கமா என்று எங்களை கேட்டு அதற்கு அவர் தடை விதித்தார். அதை ஏற்று நாங்களும் வீடியோ எடுப்பதை விடுத்து அதை ஒளிப்பதிவு செய்திருந்தோம். அந்த விவாத மகாநாட்டில், இரண்டு நாள் நடந்த விவாத மகாநாட்டில், முக்கியமாக மூன்று தலைப்புகள் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டன. ஒன்று வசீலா, இரண்டாவது தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற சிக்கிர் அவுராதுகள், மூன்றாவது மௌத்தானவர்களுக்காக நன்மையை சேர்க்க முடியுமா இல்லையா. இந்த மூன்று தலைப்புகளிலும் விவாதம் நிகழ்ந்தது. அந்த விவாதத்துக்கு மௌலவி பி ஜே ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களும் வந்திருந்தார். இரண்டு நாள் விவாதத்துக்கு பின்னால் நாம் கேட்ட எந்த கேள்விக்கும் தெளிவான பதிலை அவர்களால் சொல்ல முடியவில்லை. அவர்கள் சில கருத்துக்களை எல்லாம் ஷிருக் என்று கூறினார். நாம் கேட்டோம், ஷிருக்குக்கான வரைவிலக்கணத்தை தெளிவாக சொல்லுங்கள் என்று. அவர் சொல்லவே இல்லை. அதே விவாத மகாநாட்டில் நாம் சொன்னோம், ஷிருக்குக்கான தௌஹீதுக்கான தெளிவான வரைவிலக்கணத்தை உங்களால் சொல்ல முடியாது, உங்களை பின்பற்றியவர்களாலும் சொல்ல முடியாது, கியாமத்து நாள் வரையிலும் உங்களால் சொல்ல இயலாது என்று சொன்னோம். அன்று நாம் சொன்னதை இதுவரையில் அவர்கள் மறுத்துரைக்கவில்லை, தெளிவான விளக்கம் சொல்லவும் இல்லை. இதற்கு பின்னாலும் 1991 என்று நினைக்கிறேன், அவர் பி ஜே ஜெய்னுல் ஆபிதீன், கமாலுத்தீன் மதனி உட்பட்ட பலர் இலங்கைக்கு முதன் முதலாக வந்தார்கள். கிழக்கு மாகாணம் மருதமனை என்ற கிராமத்தில் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு விவாதம் நடந்தது. இதே கேள்வியை அப்பொழுதும் நான் புதுப்பித்து சொன்னேன், பதில் சொல்லவில்லை. கோட்டாரில் நடந்த அந்த விவாத மகாநாட்டில் கடைசியாக அவர் தான் சொன்னது பிழை என்பதை ஒத்துக்கொண்டார். ஆனால் வெளியில் அதை ஏற்க அவர் மறுத்துவிட்டார். மருதமுனையில் நடந்த விவாதத்திலும், இரண்டு நாள் நடந்த விவாதத்தில் இரண்டாவது நாள் அது ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய சீடிகள் தமிழகத்தில் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் உள்ள சுன்னத்துல் ஜமாத் ஐக்கிய பேரவையின் காரியாலயத்தில் விரும்பியவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒளிப்பதிவில் நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம், பி ஜே ஜெய்னுல் ஆபிதீன் தெளிவாகத்தான் சொன்னார், இந்த அரங்கில் நான் சொன்னது பிழை என்பதை ஒத்துக்கொள்ளுவேன், ஆனால் வெளியில் ஏற்க மாட்டேன் என்றார். இன்றும் நீங்கள் அந்த ஒளிப்பதிவு சிடியை பெற்று பார்க்கலாம், அவர் சொன்னதையும் கேட்கலாம். இந்த இரண்டு விவாதத்தினுடைய ஒளிப்பதிவு நாடாவையும் ஒளிப்பது இருவட்டையும் அவர்கள் சமூகத்துக்கு வெளியிடவில்லை. ஏனையவர்களை வெளியிட்டவர்கள் ஏன் இதை மறைத்தார்கள் என்பதனை அவர்களிடம் சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டு அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய அநேகமான பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஏற்பட்டன, எப்பொழுது இது ஆரம்பித்தது என்பதனை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும்.
இஸ்லாம் என்றால் அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலமாக நமக்கு சொன்ன மார்க்கம்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலான எல்லா நபிமாரும் போதித்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று தௌஹீத் சம்பந்த கோட்பாடு, மற்றது சட்டம் சார்ந்த பகுதி. தௌஹீத் சார்ந்தப்பட்ட கோட்பாடு எல்லா காலத்திலும் ஒரே விதமாகவே இருந்தது, அதில் எந்தவிதமான மாற்றமும் இருக்கவில்லை. எல்லா நபிமார்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்ற தாரக மந்திரத்தைத்தான் எல்லா நபிமார்களும் மாற்றமில்லாமல் போதித்தார்கள். இந்த கோட்பாட்டில் முரண்பாடுபட்டு யாரெல்லாம் பிரிந்து சென்றார்களோ இவர்களெல்லாம் நரகவாதிகளாகவும் வழிகேடர்களாகவும் அல்லாஹுவால் இனம் காட்டப்பட்டு எச்சரிக்கப்பட்டு, அப்படி பிரிந்து சென்றவர்கள் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்திருக்கிறார். எல்லா நபிமார்களும் தௌஹீத் என்ற அடிப்படை கோட்பாட்டிலிருந்து யார் யாரெல்லாம் பிரிந்து சென்றார்களோ அந்த கூட்டத்தைப் போல் நீங்களும் ஆகிவிடாமல் தௌஹீத் என்ற அந்த மார்க்கத்தில் எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்களும் எப்படி இருந்தார்களோ அதே வழியிலே நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லா நபிமார்களும் இருந்த அந்த வழி, மாறாமல் இருந்த அந்த தௌஹீது கோட்பாட்டைத்தான் அல்லாஹு தாலா கயிறு என்றும் சிராத்தே முஸ்தகீம் என்றும் உருவத்துல் ஒதுக்கா என்றும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், நேரிய பாதையில் இருங்கள் என்று அல்லாஹ் கூறுவது இந்த தௌஹீத் கோட்பாடுதான். முந்திய நபிமார்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு அவர்களெல்லாம் ஒரே மார்க்கத்தை தான் உங்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹுடைய ஹிதாயத்தை பெற்ற கூட்டத்தினர் இவர்கள். இவர்களெல்லாம் ஹிதாயத்தில் இருந்தார்கள், நேரிய சிராத்தே முஸ்தகீமிலும் இருந்தார்கள். ஆகவே அதில் தான் நீங்கள் இருங்கள், அந்த வழியில் தான் அல்லாஹுவை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் என்றும் நபிமார்கள் சொன்னார்கள். அல்லாஹுவும் குர்ஆனிலே இதை தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார். இவ்வாறு நபிமார்களால் வாத்து எடுக்கப்பட்ட அந்த தீனுல் இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடைசி ஹஜ்ஜில் நிறைவுபடுத்தப்பட்டது. ஒரு புதிய கோட்பாடு, ஒரு புதிய விளக்கம், அதற்கு பின்னால் எவராலும் கொண்டு வர முடியாது. அந்த தௌஹீது கோட்பாட்டை சொல்லுகின்ற பொறுப்பு நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தார். நபிமார்களுடைய அந்த தொடர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெற்ற காரணத்தினால் நபிமார்களால் வாத்து வளர்க்கப்பட்டு வந்த அந்த தீனுல் இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிவு பெற்றது, நிறைவு பெற்றது. தீனுல் இஸ்லாம் நிறைவு பெற்ற காரணத்தினால் பின்னால் வருகின்றவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் கடைசி நபி, எனக்கு பின் வேறு எந்த நபியும் கிடையாது. ஆனாலும் 30க்கு மேற்பட்ட பொய் நபிமார்கள் வருவார்கள், அவர்களெல்லாம் வழிகேடர்கள் என்று எச்சரித்திருக்கிறார்கள். 124,000 சஹாபாக்களை ஒன்று திரட்டி இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள்.
இதற்கு பின்னால் நீங்கள் வழிகட்டிச் செல்லாமல் இருக்க வேண்டுமாயின் குர்ஆனையும் என்னுடைய சுன்னத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக இருக்கிற காரணத்தினாலும், திருக்குர்ஆன் கடைசி வேதமாக இருக்கிற காரணத்தினாலும், கியாமத்தினால் வரையிலுமான எல்லா மக்களுக்கும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவானதொரு விளக்கத்தையும் வழிகாட்டுதலையும் அவை வழங்கிக் கொண்டே இருக்கின்றன. சஹாபாக்களுக்கு முன்னால் எப்படி குர்ஆன் இறங்கியதோ அதே போன்று கியாம நாள் வரையிலுமான எல்லா மக்களுக்குமான பிரச்சனைகளை அப்போது அவர்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து சொல்வது போலும், அவருடைய பிரச்சனைகளுக்கான தெளிவான விளக்கத்தை குர்ஆன் அப்போது கூறுவது போன்றுமான ஒரு நிலை, ஒரு அற்புதம் அந்த இரண்டிலும் இருக்கின்றன. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருந்தாலும், இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கிற மனிதனுக்கும் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறுகின்ற மனிதனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பூமியில் கடைசியாக பிறப்பவர் எங்கே பிறப்பார், அந்த பிறப்பு எப்படி அமையும் என்பதனையும் சொன்னார்கள். நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறுகின்றவருடைய நபரின் பெயர் என்ன என்பதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த சமுதாயம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த சமுதாயத்தை போன்று இல்லாமல், காலம் செல்ல 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 இந்த சமுதாயத்தில் பிரச்சனைகள் தோன்றும், அதனால் இந்த சமுதாயம் பிளவுபட்டு பலவீனப்பட்டு அழிந்து நாசமாகும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல தவறவே இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கைகளையும் அறிவுரைகளையும் நமக்கு தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 300 இயக்கங்கள் தோன்றும். அந்த இயக்கத்தின் பெயர், இயக்கத்தின் தலைவரின் பெயர், அந்த தலைவரின் தந்தை, தாய், தாயின் தந்தையினுடைய பெயர்களை எல்லாம் ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனை நினைவுபடுத்தினவர்கள் நினைவுபடுத்தினார்கள், மறந்தவர்கள் மறந்தார்கள். காலப்போக்கில் சிலது பதிவில் இல்லாமலே போய்விட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வருகின்ற அந்த மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கொரு விதியை சொல்லுகிறான். அமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் எதை உங்களுக்கு மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை எடுத்து நடங்கள், எதை விலக்கினார்களோ அதிலிருந்து விலகி இருங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ அதை செய்யுங்கள், எதை செய்யவில்லையோ அதை செய்யாதீர்கள் என்பதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை. அது எல்லோராலும் செய்ய முடியாத ஒன்று. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு திரும்பு காரியமும் எவராலும் செய்ய இயலாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொன்னான், உங்களுக்கு எதை அவர்கள் செய்யுமாறு சொன்னார்களோ அதை எடுங்கள், எதை விலக்கினார்களோ அதிலிருந்து தவிர்த்திருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹலாலு மா ஹல்லல்லாஹ் வல் ஹராமு மா ஹர்ரமல்லாஹ் வமா ஸகத அன்ஹு ஃபஹுவ ஆஃபுவன். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான நேரடி விளக்கங்களையும் தீர்வுகளையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், அது சாத்தியமல்ல. ஒருவர் மறை சாப்பிடலாமா என்று கேட்டபோது, இன்னும் ஒருவர் மான் சாப்பிடலாமா, முயல் சாப்பிடலாமா, கடலில் உள்ள கடையில் நிற்கக்கூடிய பிராணிகள் ஒவ்வொன்றையும் பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தால் முடிவு வராது. அதனால் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், ஹலால் என்பது அல்லாஹ் எதை ஹலாலாக்கினானோ அதுதான் ஹலால், அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதுதான் ஹராம். ஒரு விஷயம்
தெளிவாக இது ஹலால் என்றோ தெளிவாக ஹராம் என்றோ சொல்லப்படவில்லை என்றால் அது தடையல்ல, அதை நீங்கள் செய்யலாம், அதில் குற்றம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நாம் சாப்பிடலாம் என்பன்று அவன் பட்டியல் போடவில்லை, எதை எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதைத்தான் சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹுடைய ஆற்றல் என்ன என்று அவன் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கு இருக்க தகாதவைகள் எவை என்பதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு விளக்கவில்லையோ, அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடை செய்யவில்லையோ, அவற்றையெல்லாம் செய்வதற்கான சுதந்திரம் நமக்கு ஒட்டுமொத்தமாக பொதுவாக தரப்பட்டிருக்கிறார். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் என்ற அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். நீங்கள் ஒரு நல்ல சமுதாயம்.